அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் பெரும்பாலும் ஒவ்வொருவரின் கையிலும் செல்போன்கள் புழக்கத்தில் இருக்கின்றன டூ ஜி தொடங்கி ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் வரை நவீன இணைய வசதிகள் அனைத்தும் இந்திய மக்களை சென்றடைந்துள்ளன தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் போட்டி போட்டு மக்களுக்கு சேவைகளை குறைந்த கட்டணத்தில் வழங்கி வருகின்றன செல்போன்கள் பயன்பாட்டுக்கு வந்தபோது அதிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்தனர் அதுபோல செல்போன் டவர்களில் இருந்து வெளியாகும் கதிர்வீச்சு மனித உடலிலும் பிற உயிர்களையும் தாக்குகிறது என உலகம் முழுவதும் புகார்கள் எழுந்தன முதலில் சிட்டுக்குருவிகள் முதலிய பறவைகளின் அழிவுக்கும் செல்போன் டவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் பின்னர் நடந்த ஆராய்ச்சிகளில் செல்போன் டவர்களால் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது உறுதிப்படுத்தப்பட்டது இந்தியாவில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறிவியலாளர்களை வைத்து ஒரு ஆய்வு மேற்கொண்டது இரண்டு ஆண்டுகள் நடந்த அந்த ஆய்வுகளின் முடிவுகள் செல்போன் டவர்கள் இருக்கும் இடங்களில் பறவைகளின் எண்ணிக்கை குறைபடுவது உண்மைதான் என கூறின ஆனால் பறவைகளின் எண்ணிக்கை குறைவதற்கு செல்போன் டவர்கள் மட்டுமே காரணம் என்று எந்த ஆய்வும் இதுவரை உறுதி செய்யவில்லை மக்களிடையே பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் பூச்சிக்கொல்லிகள் மரங்கள் வெட்டப்படுதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு பிரச்சனைகள் முதலியனவும் பறவைகள் அழிவதற்கு காரணங்களாக அமைவதால் ஆய்வுகளில் சரியான தீர்வை எட்ட முடியவில்லை செல்போன் டவர்கள் வெளிப்படுத்தும் கதிர்வீச்சால் பெரிதும் பாதிக்கப்படுபவை சிட்டுக்குருவிகளும் தேனீக்களும் தான் நாடுகள் கடந்து பறக்கும் பறவைகள் செல்போன் டவர் கதிர்வீச்சால் திசை தெரியாமல் பயணித்து இறக்கின்றன என அமெரிக்காவில் ஆய்வு முடிவு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது தேனீக்கள் கூட்டமாக வாழும் வழக்கமுடையவை தேன் சேகரிக்கச் செல்லும் தேனீக்கள் கதிர்வீச்சு பாதிப்பிற்கு உள்ளாகி மீண்டும் கூட்டுக்கு திரும்ப முடியாத சூழல் உருவாகிறது இது கூட்டமாக வாழும் தேனீக்களின் இயல்பை சிதைக்கிறது பறவைகளின் முட்டைகள் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டால் கருச்சிதைவுக்கு உள்ளாகின்றன என்பதையும் மத்திய சுற்றுச்சூழல் துறையின் ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்தின இந்த செய்திகளைப் பற்றி தான் டூ பாயிண்ட் ரோ படத்தில் பேசப்படுகிறது டூ பாயிண்ட் ரோ திரைப்படம் வெளியாவதற்கு முன் செல்போன்களை பற்றி தவறாக சித்தரிப்பதாக செல்போன் நிறுவனங்களின் இயக்குநர் சங்கத்தினர் தணிக்கை துறையிடம் புகார் அளித்தனர் ஆனால் இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கும் முன்னணி நிறுவனங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மொத்தமாக பத்து கோடியை எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அனுமதிக்கப்பட்ட கதிர்வீச்சு அளவை விட அதிகமாக வைத்ததால் அபராதமாக செலுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது டூ பாயிண்ட் படத்தில் இந்த அதிக கதிர்வீச்சு அபாயம் பற்றியும் அலசப்பட்டுள்ளது இந்தியாவில் மொத்தம் நான்கு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் செல்போன் டவர்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரம் டவர்கள் உள்ளன இந்த எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது செல்போன் டவர் கதிர்விச்சால் பறவைகளால் அதிக தொலைவு பறக்க முடியாது பறவைகளின் திசை எறியும் திறன் குறைகிறது கூடுகள் உருவாக்கும் திறன் அழிகிறது செல்போன் டவர்கள் பறவை இனத்திற்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் புற்றுநோய் முதலான நோய்களை உருவாக்கக்கூடியவை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் செல்போன் பயன்பாட்டை குறைப்பதே இதற்கான தீர்வாக அமையும் நன்றி